ஹாய் விவஸ், நான் பெங்களூர்லேருந்து சொன்னதா, எப்போதும் நம்ம ஊருக்கு போயிட்டு வந்து வீட்டில் சமைக்கணுன்னாவோ இல்லை நார்மலாகவே வீட்டில் டயர்டாக இருக்கும்போது ஈஸியாக டேஸ்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சட்டுன்னு நம்ம ஞாபகத்துக்கு வருது. ஆமாங்க, அவங்க மைண்ட் வாய்ஸ் நல்லாவே கேட்குது, அரிசி பருப்பு சாதம்னா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டு நெய் எண்ணெய் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிவிட்டு காஞ்ச உடனே சீரகம் ஒரு ஸ்பூன், கடுகு தாளிப்பதற்கேற்ப, பட்டை 4, கிராம்பு 4, பெரிய வெங்காயம் 1, சிறு சிறுசாக கட் பண்ணது, கருவேப்பிலை, வரமிளகாய் காரத்துக்கேற்ப, பூண்டு ஒரு பண்டில் நல்லா தட்டி போட்டது, மிளகுத்தூள் சிறிதளவு தட்டி போட்டது, நல்லா வதக்கி விட்டு, தக்காளி ஒரு 6-7 தக்காளி உங்களுக்கு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. வதக்கி விட்டு தேவைக்கேற்ப கல் உப்பு போட்டு நல்லா வதக்கினோன்னே சாம்பார் தூள் தேவைக்கேற்ப மஞ்சத்தூள் சேர்த்து அதனுடன் தயிர் சிறிதளவு சேர்த்து, தயிர் சேர்க்கும்போது உங்களுக்கு சாப்பாடு பிடித்தமாக இருக்கும். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், 1/2 டம்ளர் பருப்பு எடுத்துருக்கேன், அதுக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கொதி விட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனா சூப்பரான சுவையான அரிசி பருப்பு சாதம் ரெடி. எனி வியூவர்ஸ், நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு, கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து பதிவுகளை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை வியூவர்ஸ்.